Hello guys, this is Raghu. Today we'll talk about the Maruti Suzuki S-Cross, the Nexa. நம்ம இப்போ பார்த்துட்ருக்க மாடல் பார்த்தீங்கன்னா எஸ்க்ரோஸ் சிக்மா. இது அரவுண்ட் 8 lakh உங்களுக்கு 12 lakh வரைக்கும் அபவ் டாப் அண்ட் வேரியண்ட் இருக்குது. இதில் கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 colors இருக்குது, ஒயிட், பிளாக், ப்ளூ, ப்ரௌன் அண்டு சில்வர். இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 0 to 100 14.85 seconds உங்களுக்கு ரீச் ஆகும். இந்த மாடலில் உங்களுக்கு பெட்ரோல் வேரியண்ட் இருக்குது, பட் டீசல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. பிகாஸ் இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக BS6 engine வந்து லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட் நல்லாவே இருக்குது, பட் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, நாங்கள் சேனலுக்காக ட்ரை பண்ணோம். நீங்கள் பார்க்கலாம், ஸ்மூத்தாக தான், நல்லா தான் போயிட்டுருக்கு. எஸ்க்ராஸோட குயிக் ரிவ்யூ நம்ம இப்போ பார்க்கலாம். உங்களுக்கு யார் யாருக்கு பர்சனலாக இந்த கார் பிடிச்சிருக்கோ நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் கேளுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது ஃபஸ்ட் வீடியோன்றதுனால என்ன மிஸ்டேக் இருக்குன்ட்டு நீங்களாக எனக்கு கமெண்டில் போஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் அதை கரெக்ஷன் பண்ணிட்டு என்னோடய க்ரோத்துக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ். ஓகே கைஸ், பொது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இன்ஜினோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இன்ஜின் சிசின்னு பார்த்துக்கிட்டோம்னா 1462 cc வருது. இதுலேயே உங்களுக்கு 2 variant கொடுக்குறாங்க, மேனுவல் அண்டு ஆட்டோமேட்டிக் வருது. அதில் பெட்ரோல் ஒன்லி தான். இதில் மைலேஜ்னு பார்த்துட்டிங்கன்னா 18 உங்களுக்கு 19 வரைக்கும் 1 km/L கொடுக்கும். 5 seater தான் இது. இன்சுலேஷன்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்டில் கிரில் நல்லாவே கொடுத்துருக்காங்க. சுஜுகியோட லோகோ நல்லா போல்டாகவே இருக்குது. பட் எனக்கு இதில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா இன்ஜினோட அந்த இன்சுலேஷன் நல்லாவே இருக்குது. பட் பேனட் நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு நாய்ஸ் வந்து வெளியில் கேட்காது. பட் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 375 liters உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுஜுகியோட லோகோ கீழே உங்களுக்கு ஓப்பனர் அந்த பட்டன் வந்துடும். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பூட் ஓப்பன் ஆகிடும். இதுதான் உங்களுக்கு அப்பரில் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இது கொடுத்துருவாங்க, பார்சல் அந்த செல்ஃப் கொடுப்பாங்க. அதோட உங்களுக்கு வீல் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் வீல் தான் வரும், 18 inches இருக்கும். பேக் டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 doors உங்களுக்கு அந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவாங்க. பட் இங்கே நெக்ஸாவோட லோகோ அந்த பிராண்டிங் கொடுத்துருப்பாங்க டோரோட டவுனில் ஓப்பன் பண்ணதும். ஹெட்ரெஸ்ட் இருக்குது, 2 headrests வரும், டோட்டல் 5 seater இருக்குது. பார்சல் இருக்குது, இங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேக் சைடில் நல்லாவே இருக்குது. சென்டர் ஒரு ஹார்ம் ரெஸ்ட் இருக்குது, அது இப்போது ஃபோல்ட் பண்ணி வச்சுருக்கு. சில்வர் ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க டோர் ஹேண்டில்லாம். இல்லை உங்களுக்கு லென்த்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4300 mm கொடுத்துருக்காங்க. விட்த் வந்து 1785 mm. வீல் பேஸுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 2600 mm கொடுத்துருக்காங்க. ஹைட்டு வந்து உங்களுக்கு 1595 mm கொடுத்துருக்காங்க. வெயிட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1007. இப்போ நீங்கள் பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூவில் உங்களுக்கு சுஜுகியோட அந்த லோகோ கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லுக் நல்லாவே இருக்குது, ப்ளூ கலர் நம்ம பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஃபாக் லேம்ப்ஸு வந்துடும். உங்களுக்கு நார்மல் வேரியண்ட்டில் ஃபாக் லேம்ப்பு எல்இடி வராது, உங்களுக்கு ஆலஜன் லைட் தான் கொடுப்பாங்க. பட் இந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இதில் மியூசிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி. ஃபியூச்சர்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா உங்களுக்கு ஏர்பேக் கொடுத்துருவாங்க, கோ பைலட்டுக்கும் ஏர்பேக் வரும்.
ஏர் கண்டிஷன் கொடுப்பாங்க, ஹேண்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், பவர் விண்டோஸ் கண்ட்ரோல் உங்களுக்கு வரும், பவர் ஸ்டேரிங் கொடுத்துருவாங்க, அண்டு அலாய் வீல்ஸ் உங்களுக்கு டாப் பென்னு எடுத்துட்டிங்கன்னா அலாய் வீல்ஸ் வரும், பட் நீங்கள் எல்லாம் மிட்ரேஞ்ச் ஐ மீன் ஸ்டார்டிங் வேரியன்ட் எடுத்துனிங்கன்னா உங்களுக்கு நார்மல் வேரியன்ட் தான் வரும், அண்டு ஃபாக் லேம்ப்ஸு நார்மல் தான் வரும். உங்களுக்கு எல்இடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெட்லாம்ப் வந்து எல்இடியில் கொடுப்பாங்க, பட் நீங்கள் லோயர் எண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு நார்மல் பல்ப் தான் வரும், ஐ மீன் ஹாலஜன் பல்ப் வரும். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம்ஸ் ப்ளஸ் ஸ்பீடோ மீட்டர் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. கார்க்குள்ளே என்ட்ரி ஆகும்போது ப்ரீமியம் லுக்காகவே இருக்குது. இப்போது நம்ம ஸ்டேரிங்கோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். நம்ம மிட் வேரியண்ட்டெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் நார்மலாகவே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பீடோ மீட்டர் அந்த ஆர்பிஎம் அப்புறம் பிஹெச்பி செக் பண்ணுறதுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர் எவ்வளோ லெவலில் இருக்குன்னு தெரியும். ஹாரன் டீசெண்டாகவே கொடுத்துருக்காங்க. சுசுகியோட லோகோ நல்லாவே இருக்குது. அப்புறம் மோட்ஸ் சேஞ்ச் பண்ணுற பட்டன்ஸ்லாம் இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மியூட் பட்டன், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, அப்புறம் கால் அட்டன் நேவிகேஷன் செக் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஆஸ் இட் லைட்டும் வந்துடும், அந்த பார்க்கிங் லைட்டு. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரைவர் அந்த ஏர் கண்டிஷனர் கண்ட்ரோல் அப் அண்ட் டவுன் இந்த வென்டிலேஷன் வச்சுருக்காங்க. அப்புறம் சென்டராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் அதே தான், ஏசி கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க, கியர் லிவர் 5 gears வரும் உங்களுக்கு, ஹேண்ட் பிரேக் கொடுத்துருக்காங்க, 2 cup holders இருக்குது, அப்புறம் ஹேம் ரெஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, இங்கே சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்குது, வாலெட் எதுனா மொபைல்ஸ் அந்த மாதிரி எடுத்துட்டு யூஸ் பண்ணலாம், அப்புறம் ஒரு யூஎஸ்பி Type-C ஒரு யூஎஸ்பி கேபிள் சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ரண்ட் ரியர் வியூ மிரர் இருக்குது, லைட் பிளேஸ்மெண்ட்டு சூப்பராகவே இருக்குது, நல்ல பவராகவும் இருக்குது லைட்டு, அப்புறம் ஆன் பட்டன் ஆஃப் பட்டன் இருக்குது, அப்புறம் சன்கிளாஸ் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்பிளைன்னு கொடுத்துருக்காங்க, லைட் வித் மிரரோட உங்களுக்கு நல்லாவே பண்ணியிருக்காங்க, சேம் போட் சைடும் அதே தான் கொடுத்துருக்காங்க, பேசஞ்சர் சைடும் அதே தான், டிரைவர் சைடும் அதே சேம் நல்லாவே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஹேண்டில்ஸ் சென்டர் ஒரு லைட்டும் கொடுத்துருக்கு, இந்த லைட்டும் சூப்பர் பவராகவே நல்லாவே போட்டிருக்காங்க. காருக்குள்ள ஏர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கு, அப்புறம் லெஃப்ட் சைட் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட் கண்ட்ரோல்லாம் கொடுத்துருக்காங்க, ரைட் சைடுன்னு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வைப்பர் கண்ட்ரோல் வந்துடும். டோரோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோம் ட்ரீட்மெண்ட் நல்லாவே பண்ணியிருக்காங்க, டோர் அந்த ஓப்பன் பண்ணும்போது அந்த சவுண்ட் வந்து கிளிக்ன்ற சவுண்டு நல்லாவே இருக்குது, சவுண்ட் கேட்கும்போது உங்களுக்கு. பேக் ரூம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம லெக் ரூம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஹைட்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்புறம் மேகசின் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க, சீட் பெல்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, இங்கே ஒரு ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, போர்ட் சைடும் சேம் ஹேண்டில் இருக்குது, ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், இங்கே ஒரு அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் இருக்குது, வாட்ஸ்அப் செல்ஃப் இருக்குது, டைரெக்டாக இது ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணலாம், இங்கே
பேக் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்கு நீங்கள் டைரெக்டாக இங்கிருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு அந்த சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சீட் பெல்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இண்டிகேட்டர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாப் என்னன்னு போனீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் மிட் வேரியண்ட் இல்லை நார்மல் பேஸ் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாலஜன் பல்ப் தான் கொடுப்பாங்க. ஹெட்லாம்ப் நல்ல பவராகவே இருக்குது, நல்லாவும் கொடுத்துருக்காங்க. ஓகே கேஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாடா, பை பை.